செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை தாக்கிவிட்டு தலைமறைவாக உள்ள திமுக பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மதுராந்தகத்தை அடுத்துள்ள இலத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொடூர் கிராமத் தலைவராக அதிமுகவை சேர்ந்தவரும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக திமுக பிரமுகர் செல்வகுமாரும் உள்ளனர். இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் பொறுப்பாளராக திமுகவை சேர்ந்த ஒருவரை பணி அமர்த்த வேண்டும் என துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலசுப்பிரமணியத்திடம் செல்வகுமார் கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்ததால் வாக்குவாதம் முற்றி துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை திமுக கவுன்சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் பாலசுப்பிரமணியம் அளித்த புகாரின் பேரில் செல்வகுமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர்.